10 நிமிட உணவு டெலிவரி திட்டம் குறித்து ஜொமேட்டோ நிறுவனத்திடம் விளக்கம் கேட்கும் போக்குவரத்து காவல்துறை. ஜொமேட்டோவின் திட்டம் சாலை விபத்துக்களை ஏற்படுத்தும் என எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் நடவடிக்கை. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் தீட்சிதர் மீது இரண்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு. பிரசாத விநியோகத்தின் போது சக தீட்சிதரை தாக்கிய புகாரில் நடவடிக்கை. கணவனாகவே இருந்தாலும் மனைவியிடம் அத்துமீறுவது பாலியல் வன்கொடுமையே. மனைவி மீது கணவன் ஆளுமை செலுத்தும் பழமைவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்று கர்நாடக உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. கோடை வெயில் காரணமாக நாமக்கல்லில் முட்டை உற்பத்தி பாதிப்பு. முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 4 ரூபாயை தாண்டியது. ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 16 மீனவர்களை சிறைப்பிடித்தது இலங்கை கடற்படை. அடுத்தடுத்த கைது நடவடிக்கைகளால் மீனவர்கள் அதிர்ச்சி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று துபாய் பயணம். உலக கண்காட்சியில் தமிழ்நாடு அரங்கை திறந்து வைக்கிறார். தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களில் பரவலாக மழை. குன்னூரில் வீடுகளுக்குள் புகுந்தது தண்ணீர். கல்வி கட்டணம் செலுத்தாத மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என உறுதியளிக்க வேண்டும். தனியார் பள்ளிகளுக்கு பள்ளிக் கல்வித்துறை உத்தரவு. சூறாவளியால் கோவையில் 1500 வாழை மரங்கள் சாய்ந்து சேதம். குலை தள்ளிய வாழைகள் சாய்ந்ததால் விவசாயிகள் கவலை. கேரளாவில் சில்வர் லைன் ரயில்வே திட்டத்திற்கு எதிராக விஸ்வரூபம் எடுக்கும் போராட்டம். எர்ணாகுளத்தில் எல்லை கற்களை பிடுங்கி எறிந்து காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். ஈரோடு அருகே அதிகாலையில் கோலாகலமாக நடைபெற்ற பொன்காடியம்மன் தேர் திருவிழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீப்பந்தங்களை ஏந்தி சாமி தரிசனம். வேலூரில் நள்ளிரவில் ஆட்டோவில் பயணித்த இளம்பெண் மருத்துவருக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை. 2 சிறார்கள் உட்பட 5 பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. புதுக்கோட்டை மாவட்டம் பம்பனில் பங்குனி திருவிழாவை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டி. வாடிவாசலில் சீரிப்பாயும் காளைகளை தீரத்துடன் நடக்கும் இளைஞர்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.